பொதுவாக சினிமா துறையில முன்னணி பிரபலங்கள் அனைவரும் வெளியில வருவதற்கு யோசிப்பாங்க. அப்படியே அவங்க வெளியே வந்தாலும் ஆட்களோடு அல்லது சொகுசு கார்ல தான் பாதுகாப்பா போவாங்க. ஆனா இந்த நிலையில பிரபல பாலிவுட் நடிகை மலைக்கா அரோரா தன்னுடைய விலை உயர்ந்த அந்த காரை விட்டுட்டு ஒரு ஆட்டோவில ஏறி பயணிச்சிருக்காங்க. அவங்களோட யாரு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் இருந்தாங்க. இந்த புகைப்படங்கள் தான் இப்போது இணையதளத்துல ரொம்பவே வைரலா பரவிட்டு வருது. இப்போது 46 வயது கடந்த இந்த நடிகை விரைவில் இரண்டாவது திருமணம் செய்ய இருக்கிறாங்க அப்படின்றதும் இங்க குறிப்பிடத்தக்கது. தயாரிப்பாளர் போனி கபூரின் மகன் அர்ஜுன் கபூரை தான் இவங்க திருமணம் செய்ய இருக்கிறாங்க. இந்த பிரபல நடிகை மலைக்கா அரோரா ஒரு ஆட்டோவில் செல்வதை கண்ட ஒரு வாலிபர் கூறியதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த ஆட்டோ பின்புறமா தான் செல்போன் பேசி கொண்டிருந்தேன், திடீர்னு ஆட்டோல ஏதோ ஒரு விதமான சத்தம் கேட்டது. நான் அதை பொருட்படுத்தாம மறுபடியும் செல்போன்ல பேசுவதை தொடர்ந்து திடீர்னு பார்த்தா சத்தம் சற்று வித்தியாசமா கேட்டது. அதை கேட்டதுமே நான் ஷாக் ஆயிட்டேன். என்ன ஆட்டோல இருந்து சத்தம் வந்துட்டே இருக்குதே அப்படின்னு ஆட்டோவிற்கு முன்னாடி சென்று உள்ள போயிட்டு நான் எட்டி பார்த்தேன். அப்புறம்தான் நான் நடுங்கியே போயிட்டேன். ஆட்டோக்குள்ள இருந்தது பிரபல நடிகை மலைக்கா அரோரா. பொதுவாக பிரபல நடிகைகளோ அல்லது நடிகர்களோ நம்ம பொது இடத்துல பார்ப்பது அப்படின்றது ரொம்பவே முடியாத காரியம். இதிலும் ஒரு நடிகை சாதாரணமாக ஒரு ஆட்டோல உட்கார்ந்து இருப்பது, அதை நம்ம கண் முன்ன பார்ப்பது அப்படின்றது வரம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது கனவா இல்ல நிஜமா அப்படின்னு எனக்கு சுத்தமா எனக்கு தெரியல. அவங்க கிட்ட ஏதாவது பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா அவர் கூட அவருடைய பெற்றோர்கள் கூட இருந்தாங்க. அவர்களுடன் அவங்க பிஸியா பேசி கொண்டிருந்தாங்க. இதனால நான் பார்த்துட்டு அங்கிருந்து போயிட்டேன். இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது ஒரு வரம் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.